வணக்கம். நான் உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன். ஸோ இன்னும் படம் என்ன பார்த்தீங்கன்னா 1964 ரிலீஸ் ஆன புதிய பறவை அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தில் நடித்தது பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் சார், எம் ஆர் ராதா சார், சரோஜா தேவி, சௌகர் ஜனகி, நாகேஷ், ஓ ஏ கே தேவர், வி கே ராமசாமி, கருணாநிதி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, மனைவியை கொண்டுட்டு மறைச்சி வாழ்ந்துட்டுருக்க கணவன், ஸோ கடைசியாக வந்து அவர் மாட்டினாரா இல்லையா அப்படிங்கிறத கதை. இதை வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக கொண்டு போயிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தாதா மிராசி. நம்ம சேனலுக்கு வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தில் ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் காரில் துரத்திட்டுருப்பார். அந்த பொண்ணு அப்படியே ஓடி போய் கடைசியாக வந்து ஒரு ட்ரெயினில் அடிபட்டு இறந்துருவாங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீன் கட்டாய் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அந்த கப்பலில் சிவாஜி கணேசன் சார் இருப்பார். அவர் தான் ஹீரோ. ஸோ நம்ம இன்னும் ஹீரோயின் கூப்பிட்டுக்கலாம். அவர் வந்து எதேச்சியாக வந்து சரோஜா தேவி பார்ப்பாங்க, அவங்க ஹீரோயின். ஸோ அவங்களை ஹீரோயின் கூப்பிட்டுக்கலாம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகுவாங்க கப்பலில் போயிட்டுருக்கும்போது. அந்த கப்பலில் அந்த கப்பலோட கேப்டன் வந்து ஒரு பாட்டி ஒன்று வைப்பார். அந்த பாட்டியில் தான் வந்து சரோஜா தேவி பாடுவாங்க, உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே அருமையாக இருக்கும். இப்போ கேட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் கேளுங்க, நல்லாயிருக்கும். ப்ளீஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அந்த படத்தோட அந்த ட்விஸ்ட்டே வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அதாவது அவங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்க மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டே, அதை வரும் உண்மை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும்னு சொல்லிட்டு. போது அவங்க வந்து ஊட்டி வந்திருப்பாங்க ஹீரோயின். அப்புறம் ஏதாச்சும் ஹீரோவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் சரி நீங்கள் எங்கள் வீட்லேயே தங்குங்க அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு தங்கான்னு சொல்லிட்டு தங்க சொல்லிடுவார். அந்த டைமில் ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும். ஃபோன் காலில் ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா. அவர் வந்து வில்லன் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ வில்லன் வந்து சொல்லுவார், ஒரு உங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருக்கு போல் இருக்கு, ஸோ ஹாப்பியாக இருக்க, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். இது அவருக்கு புரியாது ஹீரோக்கு, ஏன்னா யாராவது திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க நம்மளை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக விட்டுருவார். ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோட்டத்துக்குலாம் இருக்கும். ஹீரோவுக்கு ஆரஞ்சு தோட்டம்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு பார்க்கறதுக்கு போயிட்டு அந்த டைமில் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுருப்பாங்க அவங்க வீட்டுக்கு. அந்த டைமில் ரயில்வே கேட் போட்டிருப்பாங்க. ரயில்வே கேட்டர் அந்த ரயில் போகிறத பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஹீரோயின் கேட்பாங்க என்னென்னு கேட்பாங்க, எனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுவார். வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் கால் வரும். என்ன தம்பி இந்த மாதிரி நீ ரத்த கொதிப்புன்னு போய் தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்லுவார். இவனுக்கு எப்படி இது எல்லாமே தெரியுதுன்னு ஹீரோ ரொம்ப குழப்பத்துக்கு போயிடுவார். இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கும். மலஜாதிக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாட்டு வரும், சூப்பர் பாட்டு, சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க அப்படின்னு ஒரு பாட்டு. சூப்பராக இருக்கும். இப்போ கேட்டாலும் கேட்கறதுக்கு இனிமையான ஒரு அந்த இசை. ஸோ நீங்களும் கேளுங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. திடீர்னு ஒரு நாள் நைட்டு எஸ்டேட்லேருந்து ஹீரோ ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த டைமில் திரும்ப ரயில்வே கேட்டில் ரயில் போகிறத ஹீரோ பார்த்துருவார். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இதை ஹீரோயின் கேட்பாங்க. அவர் வந்து ரத்த கொதிப்பு தான் பாரு, இல்லை இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க உண்மை சொல்லுங்கள், நாங்கள் தான் உங்களை கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவர் உண்மை சொல்லுவார். அதாவது ஒரு அந்த டிஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுவார். அவரோட மனைவி வந்து அவர் ஆக்சுவலாக சிங்கப்பூரில் வந்திருப்பார். சிங்கப்பூரில் இருந்தப்போ ஒரு பொண்ணை பார்த்துருப்பார். அவங்க வந்து நம்ம செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம், சௌகர் ஜனகி தான். அவங்க கிளப்பில் பார்க்கும்போது ஒரு பாட்டு வரும், பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டும் செம ஹிட்டான ஒரு பாட்டு தான். ஸோ அந்த பாட்டும் முடிஞ்சால் பாருங்கள். ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இருக்குது, நைட் கிளப் போயிட்டு வர பழக்கம் இருக்குன்னு. ஸோ இதனால் வந்து ரொம்ப விரக்திக்கே போயிடுவார் ஹீரோ. கடைசியாக வந்து ஹீரோயின் வந்து இனிமேல் நான் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அப்படி கிளம்பி போகும்போது ஹீரோ வந்து எவ்வளோ தடுத்து பார்ப்பார், முடியாது. அப்புறம் கடைசியாக வந்து ஹீரோயின் வந்து தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹீரோயின் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் ஹீரோயின்கிட்ட சொல்லுவார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா ஹீரோயினோட அப்பா ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சொல்லுவார், இன்வைட்டு நாங்கள் தங்கலை, என் பொண்ணுக்கு மானந்தான் முக்கியம் அப்படி இப்படிம்பார். அப்புறம் கடைசியாக வந்து ஹீரோ வந்து நானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன்னு ஒத்துக்குவார்.
அதுக்கப்புறமேட்டு ஒரு பாட்டு வரும், ஆஹா மெல்ல நட மெல்ல நட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆஹா மெல்ல நட மெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் செகண்ட் ஹீரோயின் வந்துடுவாங்க, அதாவது செத்ததாக சொன்ன அந்த செகண்ட் ஹீரோயின் வந்துடுவாங்க. அதை கூட்டிகிட்டு வந்து நம்ம வில்லன் தான். இதை வந்து ஹீரோவால் தாங்கிக்கவே முடியாது, ரெண்டாவது வந்து அதை நம்பவே முடியாது. இந்த வந்து இந்த பொண்ணு வேறு என் பொண்டாட்டி கிடையாதுன்னு சொல்லுவார், எவ்வளோ சொல்லி பார்ப்பார். ஆனால் வந்து அவங்களாம் இல்லை இல்லை நான் உங்கள் ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. செகண்ட் ஹீரோயின் செத்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட் கூட அவர்கிட்ட இருக்கும், அதெல்லாம் கொண்டு வந்து காட்டுவார். ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த பொண்ணும் செகண்ட் இப்போ இருக்கிற அந்த பொண்ணும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த குழப்பத்திலே அவர் இருப்பார். ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார் போலீஸு, அவர் வந்து அதை விசாரிப்பார். ஆனால் விசாரித்தாலும் சரி இதுக்கு இன்னும் ஆதாரம் வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் என்னென்னா அவரோட ஃபேமிலி டாக்டர், சிங்கப்பூரில் இருக்கிற ஃபேமிலி டாக்டர் வந்து எல்லாமே விஷயம் தெரியும், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், முடிஞ்ச அவர் கூட்டுற பார்க்குறேன்னு சொல்லி சொல்லுவார். அப்படி கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் அந்த டாக்டர் வந்து வீணாக போயிருக்காரு, ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா அப்படின்னு சொல்லி பதில் டெலகிராம் வந்துடும். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இறந்த மனைவியோட அண்ணன் அவர் வந்து ஒரு பைலட்டாக இருப்பார், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கலாம், அவர் வந்து உண்மை சொல்லுவார்ல, இவங்களை எப்படியா துரத்திடலாம், துரத்திட்டு நான் வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் அவர் ஹீரோலாம் இது எல்லா விஷயம் பண்ணிகிட்ருப்பார். அந்த செகண்ட் ஹீரோயினோட அண்ணன் வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ண முடியாமே இருக்கும். இந்த டைமில் தான் வந்து போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, ஃப்ரெண்டு அவர் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார்னா, மச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இப்போ இருக்கிற பொண்ணோட கைரேகை மட்டும் கூட, நான் அந்த சிங்கப்பூரில் நீ சொன்னல செத்ததாக அந்த உன்னோட மனைவி சொன்ன இல்லையா, அந்த பொண்ணோட கைராக இருந்ததுன்னா அதை வச்சு மேட்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது உண்மையாக இல்லை வந்து டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த டைமில் தான் வந்து அந்த வீட்டில் காமெடின்னு இருக்கிற நம்ம நாகேஷ் அவர் தான் வந்து அந்த கைராக எடுத்து கொடுப்பார். எடுத்து கொடுத்தோடனே அது அவங்க அனுப்பிவிடுவாங்க. இந்த டைமில் தான் வந்து ஹீரோக்கு வாழ்க்கையை வெறுத்துரும், என்னடா போனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணோம் அந்த பொண்ணுட்டையும் சரியில்லை, ரெண்டாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணோம் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு விரக்தியில் ஒரு பாட்டு பாடுவார், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். அந்த பாட்டும் அந்த காலத்தில் ஒரு கிளாசிக் கல்ட் ஹிட்டுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே செம ஹிட்டு. இந்த படத்தை வந்து பாட்டுக்காக பார்த்துருக்காங்க. அந்த டைமில் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இறந்த மனைவியோட அண்ணன் பைலட்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து வந்துடுவார். வந்ததுக்கப்புறமேட்டு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி தங்கச்சி ரெண்டா அமைச்சாச்சுன்னு கேட்கும்போது இல்லை அவர் இறந்துட்டான்னு சொல்லுவார். அதை வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லி ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி நினைப்பார். அதுக்கப்புறமேட்டு அந்த செகண்ட் ஹீரோயின் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, கொண்டாட்டின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னே அந்த அண்ணனே மாறிடுவார், இல்லை இல்லை இது தங்கச்சி தான் அப்படிம்பார். இதெல்லாம் கேட்டு கேட்டு கடைசியாக ஹீரோ ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவார், பாருங்கள் ஏய் நான் தாண்டா என் ஒய்ஃபை கொன்னேன் அப்படிம்பார். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்லுவார் உண்மையை, சண்டை போட்ட வரைக்கும்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் ஒரு அடி அடித்தேன், என் ஒய்ஃபுக்கு ஏற்கனவே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் சொன்னது எனக்கு தெரியும், ஒரு அடி அடித்தவொடனே அவள் கீழே விழுந்து இறந்துட்டா, அப்புறம் அவளை நான் தான் வந்து இதை மறைக்கணும்னு சொல்லி ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டேன். இப்போ சொல்லுங்கள் இந்த பொண்ணு அந்த பொண்ணு உண்மையான்னு கேட்பாரு, இந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒன்றான்னு கேட்பாரு. அப்புறம் எல்லாருமே ஒத்துக்குவாங்க, இல்லை இல்லை உன் மனைவி வேறு நான் வேறு அப்படின்னு அந்த பொண்ணே ஒத்துக்கும். அப்புறம் அந்த ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லுவார், ஓகே இல்லை தான் இப்போ புரியுதில்ல, சரி மச்சான் நீ தான் வந்து போலீஸ் இல்லை நீங்களை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது ஹீரோ ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவார். கடைசி ட்விஸ்ட்டு என்னென்னா ஹீரோயின் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மலேசியாவில். ஸோ அப்போ வந்து மலேசியா சிங்கப்பூர் ஒன்றா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ஏன்னா மலையா சிஐடின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து மலேசியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சிஐடியாக இருக்கேன், நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் தான் அனுப்புனாங்க அப்படிம்பாரு. அந்த டைமில் வந்து ஹீரோவுக்கே மனசே விட்டுரு, ஏன்னா எல்லாருமே நடித்து அதுக்கப்புறமேட்டு அந்த உண்மையை வரவழைச்சிருப்பாங்க, கடைசியாக அவர் அரெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் வந்து ஹாப்பி எண்டிங் இல்லைனாலும் படம் ஃபுல்லாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுற படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற படத்துக்கு ஈக்குவலாக அந்த காலத்தில் இது எடுத்திருக்காங்க.
உண்மையாகவே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்துடன் உங்களை வந்து சந்திப்பது உங்கள் நந்தகுமார்.